பொன்முனச்சம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி எம்ஜிஆர் கிரியேஷன்ஸ் சார்ட்டபிள் டிரஸ்ட் துவக்க விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சுருக்கமாக தெளிவாக விளக்கமாக ஆணித்தரமான அற்புதமான கருத்தை வழங்கி அமர்ந்திருக்கின்ற திரைப்பட இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு அடித்தளம் அமைத்த மரியாதைக்குரிய அருமை சகோதரர் டாக்டர் திரு ஜே ஜரேஷ் ஜே ரமேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்குபெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர்கள் சகோதரர் வேலுமணி அவர்களே, அருமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்களே, அருமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே, மரியாதைக்குரிய அக்கா திருமதி பா வளர்மதி அவர்களே, சகோதரர் திரு உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு எம் எஸ் ஆனந்தன் அவர்களே, திரு பெஞ்சமின் அவர்களே, திரு சுவாமசுந்தரம் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்குபெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ சுரத்தூர் ராஜேந்திரன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் திருமதி மரகம் குமரவேல் அவர்களே, எங்களுடைய இயக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள், அறிவிச்சவர் திரு டி நகர் சத்யா அவர்களே, ஆர் எஸ் ராஜேஷ் அவர்களே, திரு டிஜி வெங்கடேஷ் பாபு எக்ஸ்எம்பி அவர்களே, முன்னாள் எம்பி திரு பாலகங்கா அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் விரிகை என் ரவி அவர்களே, அறிஞர் திரு ஆதிராஜா அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு கே பி கந்தன் அவர்களே, அருமைச்சவர் மாவட்ட செயலர் ஆறுமுகம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்குபெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரைப்பட துறையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சமூகத்துறை தலைவர் சகோதரர் திரு ஆர் கே செல்லுமணி அவர்களே, ஓய்வு பெற்ற நீதிபதி மரியாதைக்குரிய திரு என் வைத்தியநாதன் அவர்களே, திரைப்பட இயக்குநர் அறிவிச்சவர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்குபெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு சத்திய ஜோதி தியாகராஜன் அவர்களே, சென்னை விநியோகஸ்தருடைய சங்கத் தலைவர் மரியாதைக்குரிய பெரியவர் திரு கே ராஜன் அவர்களே, திரைப்பட தயாரிப்பு சங்க துணைத் தலைவர் திரு ஆர் கே சுரேஷ் அவர்களே, தென்னிந்திய திரைப்படம் தொலைக்காட்சி தயாரிப்பு சங்கத் தலைவர் திரு எஸ் வி ஜாக்வார் தங்கம் அவர்களே, சின்னத்திரை நடிகர் சங்கத் தலைவர் திரு ஜி சிவன் ஸ்ரீ நீவாசன் அவர்களே, மற்றும் தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் சங்கத் தலைவர் திரு தினா அவர்களே, திரைப்பட இயக்குநர் நடிகர் திரு எஸ் ரவி என்கின்ற ரவி மரியா அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடைகளை வீற்றிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ஜே ரமேஷ் அவருடைய தாய் தந்தையர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற திரைப்படைத்துறையைச் சேர்ந்த பொறுப்பாளர்களே, எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்களே, வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நடிகளந்த வணக்கம். அதேபோல மரியாதைக்குரிய சகோதரர் முன்னாள் எம்எல்ஏ வாலாஜி பத் கணேசன் அவர்களே, ராஜன் அவர்களே, நிறைய பேர் இருக்குது, நிறைய பேர் அமர்ந்திருக்கிறீங்க, பெயர் விட்டு போயிருந்தாலும் பொறுத்தரல வேண்டும் என்ற அன்போடு உங்களை எல்லாம் கேட்டு இங்கே மேடைகளை பேசியவர்கள்
மிகச் சிறப்பாக ஆழமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையும் திரைப்படத்திற்கும் எனக்கு வெகு தூரம். நான் சினிமா பார்த்து 25 வருஷம் ஆச்சு. திரைப்படத்துக்கு போய் திரையரங்கத்துக்கு போய் தான், தொலைக்காட்சியில் நான் நிறைய திரைப்படத்தை பார்த்துருக்கின்றேன். திரையரங்கத்துக்கு போய் 25 ஆண்டு காலம் ஆகிறது. ஆகவே திரைப்படத்தில் யார் நடிகர் நடிகர்களோடு எனக்கு தெரியாது. தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டு இருப்பேன். அப்பொழுது என்னுடைய மகன்கள் என்னுடைய மனைவி நின்றனர் என்று சொல்வார்கள். இதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அரசியலும் திரைப்படமும் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கின்றன. இங்கே மரியாதைக்குரிய திரைப்பட இயக்குனர் சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், சாமானிய ஒருவர் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வருவது அவ்வளவு எளிதல்ல என்று சொன்னார். உண்மையிலேயே அது அப்படித்தான். ஏனென்று சொன்னால், திரையுலகுக்கு வருகின்ற சொன்னால் மிக கடினம். அதே போலதான் அரசியல். திரைப்படத்தில் எப்படி ஒரு முத்திரை பதிக்கிறாரோ அதே போலதான் அரசியலும் முத்திரை பதிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கட்டுவிடாது. ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதே போல அவர் பேசுகின்ற பொழுது அனைவரையும் வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னார். குறிப்பாக ஏழைகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றார். எங்களுடைய தலைவர்களே இந்த மண்ணில் பிறந்தது ஏழைகளுடைய கொடையாக பிறந்திருக்கின்றார். பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை ஏழைகளுக்காக. அவருடைய காலத்திலேதான் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்தார். ஏழைகள் உயர்ந்தார், ஏழைகளுடைய பொருளாதாரம் உயர்ந்தது, ஏழைகளுடைய கல்வி உயர்ந்தது, ஏழைகளுக்கு மருத்துவ சிகிச்சை எளிதாக கிடைத்தது. அதை தொடர்ந்து இதை புரட்சித் தலைவர் எம்மாவும் நிறைவேற்றி காட்டினார். இன்னொன்றையும் இந்த இடத்திலே சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். திரைத்துறைக்கும் எங்கள் இயக்கத்திற்கும் மிகுந்த தொடர்பு. என இரண்டு தலைவர்களுமே திரைத்துறையிலிருந்து வந்தவர்கள். அது எந்த கட்சிக்குமே கிடைக்காது. எங்களுடைய இயக்கத்தை தோற்றுவித்தவர்களே இந்த கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதையும் புரட்சித் தலைவி அம்மாவர்களும் இருவரும் தலைவர்களும் திரைத்துறையிலே தோன்றி வளர்ந்து மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்று நாட்டை ஆண்ட தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சித் தலைவி அம்மா. இன்னொன்றையும் சொன்னார், அவர் எப்படி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது எப்படி இந்த நாட்டை வழிநடத்தி செல்வார் என்ற சந்தேகமெல்லாம் எழுந்து என்று சொல்லி, அரசியலிலே ஜொலிப்பு என்பது கடினம், திரைப்படத்தில் எளிதாக வந்துவிடலாம், இரண்டு படம் நன்றாக திறம்பட இயக்குநர்கள் இங்கே செல்லுமணி இருக்கின்றார், அண்ணன் சந்திரசேகர் இருக்கின்றார், உங்களைப் போல இயக்குநர் உதயகுமார் இருக்கின்றார், இவரைப் போல இயக்குநர்கள் அற்புதமான படைப்பை படைக்கின்ற பொழுது அந்த நடிகர்கள் மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்று விடுவார்கள். ஆனால் கட்சியிலே அப்படி இல்லை. தெருவிலே நின்று பல பேர்த்தை பார்த்து படிப்படியா படிக்கட்டில் எப்படி 15வது படிக்கட்டு ஏறி பிடிக்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறித்தான் இந்த நிலைக்கு வர முடியும். ஆனால் திரையுலகிலே 2-3 படங்கள் உங்கள் மூலமாக உங்களுடைய திறமையினால் தான் அவர் வெற்றி பெறுவார்கள். அவருடைய திறமையிலே இல்ல, நீங்கள் சொல்லிக் கொடுத்து நடிக்க வைத்து அந்த கதைகளை மக்களிடத்திலே பதிகின்ற அளவிற்கு அந்த திரைப்படம் உருவாக்கின்ற பொழுது வெற்றி படமாக அமைகிறது, அவரும் வெற்றி பெற்று விடுவார்கள். ஆனால் அரசியல் அப்படி அல்ல, கடினமானது. நாம் எதை வேண்டாலும் நினைக்கலாம், ஆனால் செயல்படுத்துவது என்பது சட்ட விதியில் உட்பட்டுத்தான் செயல்படுத்த முடியும். ஆகவே நான் கிட்டத்தட்ட 34 வயதிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆனேன். பல பேருக்கு அது தெரியாது. ஏனென்றால் நான் அரசியலிலே அமைதியாக இருந்தேன் சொன்னால், அமைதியாக இருந்தார் சொன்னால் அது மாதிரி அமைதியாக இருந்த காரணத்தினாலே பல பேருக்கு என்னுடைய உழைப்பு தெரியாது. ஆனால் என்னுடைய தொகுதியிலே எந்த மூலையிலே எந்த கிராமத்திலே எந்த குறுக்கு தெருவிலே போய் கேட்டாலும் எடப்பாடி பழனிசாமி என்றால் அத்தனை பேரும் சொல்லுவார்கள். நான் 10வது முறையாக எடப்பாடியிலே போட்டியிட்டேன். ஆனால் அத்தனை முறை போட்டியிட்டது உங்களுக்கு தெரியாது. 10 முறை போட்டியிட்டு இருக்கின்றேன். 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக, 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக. 10வது 96,000 வாக்கு வித்தியாசத்தில் இப்பொழுது வெற்றி பெற்றேன்.
ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுவிட்டாலே அடுத்த தேர்தல் வருகின்ற பொழுது மக்களை சந்திக்கின்ற பொழுது ஏராளமான பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் 10வது முறை ஒருவர் நின்று வெற்றி பெறும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு எங்களுடைய உழைப்பு இருந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போலதான் மரியாதைக்குரிய பெரியவர் அண்ணன் ராஜன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அவரெல்லாம் திரைப்படத்தை சம்மந்தப்படுத்தி பேசினார்கள். பொன்முனைச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு பழகியவர்கள், மரியாதைக்குரிய இயக்குநர் சந்திரசேகர் அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு இருந்தவராக குறிப்பிட்டார். அவருடைய படத்திலே உதவி இயக்குநராக பணியாற்றியதெல்லாம் இங்கே குறிப்பிட்டார்கள். ஆகவே திரைத்துறை சம்பந்தப்பட்ட அத்தனை உங்களுக்கு அத்துப்படி. ஆனால் அரசியல் என்பது ஒரு கடினமான பாதை, முள்ளும் மேடு பள்ளங்களும் நிறைந்த பாதை. அதில் பயணம் செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு கூட பேசுகின்ற பொழுது சொன்னார், செய்தி உடனுடுக்குன்னு போகுதுன்னு. உடனுக்குடன் பேச பேச போயிட்டு இருக்குது, லைவில் காட்டிட்டே இருக்கிறேன். நீங்கள் பேசுறதும் காட்டியிருக்கிறார்கள், நாடு பேசுறதும் காட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு உண்மை முந்தி பேசியுடைய கருத்துக்களையும் லைவில் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஆக கடந்த காலம் வேறு, பேர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், பொன்முனைச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருடைய இருந்த காலங்கள் எல்லாம் இவ்வளவு விஞ்ஞானம் வளரவில்லை. ஆனால் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் இன்றைக்கு விஞ்ஞான முறைகளை வளர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சிறு பிரச்சனை என்றால் கூட அது பெரிதாகி போதகரமாக்கி பிரச்சனையை கொண்டு வந்து விட்டு விடுவார்கள். கவனமாகத்தான் பேச வேண்டும், கவனமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் சமூகத்திலே நமக்கு பல்வேறு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதேபோல அருமை சகோதரர் செல்லுமணி அவர்கள் பேசினார்கள். கிட்டத்தட்ட 25,000 குடும்பங்கள் அவரை நம்பி இருப்பதாக சொன்னார். உண்மையிலேயே பாராட்டுகின்றேன். 25,000 குடும்பத்தை வாழ வைக்கின்ற மிகப்பெரிய பாக்கியத்தை அருமைச்சர் செல்வமணி அவர் பெற்றிருக்கின்றார். எனவே அவரை சார்ந்தவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், இந்த அரசின் மூலமாக பலன் கிடைக்க வேண்டும், நன்மை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே என்னை சந்தித்தார். எப்பொழுதெல்லாம் அவர் நேரம் கேட்டாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு நேரம் வழங்கினோம். பல முறை என்னை சந்தித்து பேசியிருக்கின்றார். அவர் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் தொழிலாளர் பிரச்சனையை முன்வைத்துத்தான் பேசியிருக்கிறார் ஒழிய அவருடைய பிரச்சனை ஒருபோதும் என்னிடத்தில் கேட்டதும் கிடையாது. அப்படி நல்ல உயர்ந்த உள்ளம் கொண்டவர், ஏழைகள் வாழ்விலே அக்கறை கொண்டவர். அவருடைய குடும்பம் திரைப்பட குடும்பத்திலே தொழிலாளர்கள் பெரும் பங்கு வைக்கின்றார்கள். அவருடைய வாழ்வு மலர வேண்டும், அவர்கள் வாழ் சிறக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் என்னை பலமுறை அணுகியிருக்கின்றால் அதற்கு எங்களுடைய அரசும் நிறைய உதவி செய்திருக்கின்றது. அதேபோல திரைப்படத்திற்கு நிறைய நாங்கள் உதவிகளை செய்திருக்கின்றோம். பொன்முனைச்சம்பல புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலும் சரி, அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏராளமான நன்மைகளை இந்த துறைக்காக செய்திருக்கின்றது என்று சொன்னால் இருவரும் தலைவர்கள் திரையுலகிலிருந்து வந்தவர்கள். ஆகவே திரையுலகிலேயே என்ன பிரச்சனை இருக்கின்ற நன்கு உணர்ந்தவர்கள். ஆகவே திரைப்பட கலைஞர்களுக்கு தங்களால் இயன்ற அளவிற்கு நன்மை செய்து அவருடைய நற்பெயரை பெற்ற காரணத்தினால்தான் இங்கே மேடைகளை வந்தவர்கள் எல்லாம் பொன்முனைச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த புகழை இன்றைக்கு அற்புதமாக பேசியிருக்கிறார். உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாட்டிலே எத்தனை பேர் பிறக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள், மறைகின்றார்கள். ஆனால் வாழ்ந்த காலத்திலே அந்த இடைப்பட்ட காலம் வாழ்கின்றார்களே, அந்த காலத்திலே என்ன நன்மை செய்தார்கள் அதுதான் மக்கள் உள்ளத்திலே நிலைத்து நிற்கும். ஆகவே அப்படி பொன்முனைச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களும் இதே புரட்சித் தலைவி அம்மாவர்களும் அவருடைய வாழ்ந்த காலத்திலே மக்கள் செய்த நன்மையால் இன்றைக்கு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்கின்ற அந்த தெய்வத்திற்குத்தான் இங்கே புகழ் சேர்த்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட இருவரும் தலைவர்கள் வழியிலே நாங்களும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் விட்டுச் சென்ற பணியெல்லாம் நாங்கள் சிறப்பான முறைகளை இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் என்ற தருணத்திலே தெரிவித்து, அதுபோல இன்றைக்கு திரைப்படத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக அருமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள். பல திரைப்பட தயாரிப்பாளர்கள் எல்லாம் என்னிடத்திலே தெரிவித்தார்கள். ஒரு முறை ஒரு சிறந்த நடிகர்
ஒரு பெயரை சொல்வது சரியாக இருக்காது. என்றால் உதவி கேட்ட ஒரு பெயரை சொல்லக்கூடாது. இதுவரைக்கும் நான் சொல்லலை, நீ சொல்ல மாட்டேன். அவர் ஒரு படம் ரிலீஸ் ஆக வேண்டும். ஒரு சிறந்த நடிகர், மக்கள் மனதிலே ரசிகர் பெரும் ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கின்ற ஒரு திரைப்பட நடிகர், அடுத்த நாள் படம் ரிலீஸ் ஆகணும். அதற்கு அந்த படத்தில் விலங்குகள் பயன்படுத்தப்பட்டதுக்காக அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்காத போட்டாங்க. அதை வாங்க வேணும். அந்த தயாரிப்பாளர் வந்தார். அவள் இப்படியாவது நீ முதலமைச்சராக இருக்கிறீங்க, பெற்றுத்தரணும். அன்றைன்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள், எப்படி வாங்க முடியும்? அது கமிட்டியெல்லாம் சேர்ந்து தான் கூட்டம் கூட்டி அது கையெழுத்து வாங்கணும். ஏதோ எங்களுக்கு நாளை ரிலீஸ் ஆகிவிட்டால் எங்களுக்கு பெரும் பிரச்சனை ஆகிவிடும். ஆகவே எல்லாவற்றுக்கும் செய்தி வெளியிட்டு விட்டோம், திரைப்படம் நாளை ரிலீஸ் ஆகப்படும் என்று. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் தான் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று என்னை நாடினார்கள். அதற்கு என்னுடைய தலைமைச் செயலாளர்கள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், மத்திய அரசோடு இருக்கின்ற உயர் அதிகாரிகள்லாம் தொலைபேசியை தொடர்பு கொண்டு அதற்கு பர்மிஷன் வாங்கி அடுத்த நாள் திரைக்கு வருவதற்கு நான் வேலையை செய்து கொடுத்தோம். அதுபோல பெற்ற தாய் தந்தையரை நாம் தெய்வமாக மணிக்க வேண்டும். இங்கே கூட அருமை சகோதரர் டாக்டர் ஜே ரமேஷ் அவர்கள் அவருடைய தாய் தந்தரை இங்கே முன்னே அமர வைத்து அவருக்கு புகழ் சேர்த்திருக்கின்றார். அவரை ஈன்றெடுத்த அந்த தாய் தந்தைகள் பல்லாண்டு இன்னும் நோயுடன் இல்லாமல் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட மகனை பெற்றமைக்கு அவர் பெருமைப்பட வேண்டும். எல்லோருக்கும் சேவை செய்கின்ற மனப்பான்மை வராது, ஒரு சிலருக்குத்தான் வரும். அது அருமைச்சோர் டாக்டர் ஜே ரமேஷ் அவர்களுக்கு வந்திருக்கின்றன. அவர் இந்த துறையில் இருக்கின்ற கலைஞர்களுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே பொன்மலைச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய திருநாமத்தின் பேரிலே அறக்கட்டளை அமைத்திருக்கின்றார். அது சிறந்து விளங்கி அந்த ஏழைகளுக்கு, அவருடைய துறையைச் சேர்ந்த அந்த ஏழைகளுக்கு, அந்த திரைப்பட தொழிலாளர்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி புதிதாக அந்த தயாரிப்பு நிறுவனத்தையும் உருவாக்கியிருக்கின்றார். அதுவும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி அதோடு இங்கே திரைப்பட நிர்வாகிகள் பல பேர் வந்து பல கருத்துக்களை சொல்லிக்கொண்டார்கள். உண்மையிலேயே நல்ல கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள். நான் திரைத்துறையிலே அதிகமாக ஈடுபாடு இல்லை, இருந்தாலும் இந்த எம்ஜிஆர் அறக்கட்டளை துவக்க விழா நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் வந்து சந்தித்து உங்களுடைய கருத்தில் கேட்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமைச்சோர் திரு டாக்டர் ஜே ரமேஷ் அவர்களுக்கும், அவரோடு துணை நிற்கின்ற அத்தனை பேருக்கும், வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து எம்ஜிஆர் அறக்கட்டளை மென்மேலும் சிறப்பு பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.